நான் உங்கள் சுகா. இன்றைக்கி வந்து நம்ம ஹெல்த்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹெல்த்தாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சந்தோஷமாகவும் இருக்க முடியும், நல்லாவும் ஒர்க் பண்ண முடியும். ஸோ நம்மளோட ஹெல்த்தை எப்பயுமே நல்லா வச்சுக்கிறது நம்மளோட கடமை. எப்பயுமே நல்லா சாப்பிடுங்க, நல்லா நல்லதை மட்டும் சாப்பிடுங்க. அதுதான் நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி இந்த டைம் கோவிட் டைமில் எல்லாருமே நல்ல விஷயமாக தான் சாப்பிட்டுட்ருக்கோம், நல்லதை தான் சாப்பிட்றோம். இப்போலாம் வந்து கஷாயம் போடுறது, விட்டமின் சி உள்ள ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது, இப்படி நல்ல ஹெல்த் கான்ஷியஸ் நிறையா எல்லாருக்குமே வந்திருக்கு. இன்னும் கூட நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது, நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு போகிறேன். ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சியும் பாருங்கள். ஹெல்த்தியான ஃபுட், நல்ல தூக்கம், நிறைய தண்ணி, அதாவது உடலுக்கு தேவையான தண்ணி, ரொம்ப அதிகமாக தண்ணி குடிக்கக்கூடாது, எல்லாமே லிமிட்டாக இருக்கணும். ஸோ வந்து நமக்கு தேவையான ஒரு 2 லிட்டரோ 3 லிட்டரோ தண்ணி, நல்ல தூக்கம், சந்தோஷமான மனநிலை, இது இருந்தாலே போதும், ஒரு நோயும் வராது. எல்லாமே இருந்தும் சந்தோஷமாக இல்லாமல் 3 துக்கமாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா நோய் தானே வரும். ஸோ வந்து அது மாதிரிலாம் இல்லாமல் சந்தோஷமாக மனசை வச்சுக்கோங்க. கோவிட் டைமாக இருந்தாலும் பரவாயில்ல, எக்கனாமிக்கலாக கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வேலைகள் போக முடியல, நிறைய விஷயங்கள் பண்ண முடியலன்னு சொல்லி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த காலகட்டத்தில் நம்ம நல்லபடியாக இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ நம்ம இந்த கஷ்டமான காலகட்டத்தை நம்ம எந்த சந்தோஷமாக எந்த அளவுக்கு நம்ம தாண்டோன்றது தான் நம்மளோட தனித்திறமை தெரியும். ஸோ வந்து எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமைகள் நமக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் நம்மள்ட்ட இருக்கும். ஸோ அதை எப்படி சமாளிக்கலான்றதையும் சரி, எப்படி நம்ம அந்த விஷயத்தை தாண்டி வர முடியும், நல்லா ஃபேமிலியை கொண்டு போக முடியுன்றதை பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணிவிட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டெய்லியும் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, முடிஞ்சால் பச்சையாகவே சாப்பிடுங்க. அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு இல்லாமல் சாப்பிடாதீங்க. பூண்டும் வெங்காயமும் அவ்வளோ நல்லது. ஸோ வந்து அதை என்றைக்குமே வந்து அதை மிஸ் பண்ணாமல் டெய்லியுமே உங்கள் சாப்பாட்டில் நிறைய அளவு சேர்த்துக்கோங்க. குறைந்தது ஒரு ஆள் வந்து ஒர 6 பூண்டாவது சாப்பிட்லாம். ஸோ வந்து எல்லா ப்ராப்ளமும் அதில் சால்வ் ஆகும். நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்கள் நிறைய படிச்சிருக்கேன், எல்லாத்துலேயுமே இந்த பூண்டை பற்றி தான் நிறைய சொல்கிறாங்க. ஸோ வந்து பூண்டு, அப்புறம் மஞ்சள், சீரகம், வெந்தயம், ஸோ இதெல்லாமே உங்களோட சாப்பாட்டில் எப்பயுமே உங்களோட ஃபுட்டில் நீங்கள் சமைக்கிற சாப்பாட்டிலே அது இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. டெய்லி நீங்கள் சமைக்கிறதுலே இருந்ததுன்னா தனியாக எடுத்து ஒன்றுன்னா சாப்பிட்ணும் அவசியம் இருக்காது. ஸோ உங்களோட டெய்லி சாப்பாட்டில் சமையலில் இதில் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய க்ரீன் வெஜிடபிள்ஸ் இல்லாட்டினா கீரைகள், பச்சை கீரைகள் ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு 2 தடவையாவது கீரை சாப்பிட்டு பழகிங்க. ஸோ வந்து நிறைய பேர் வந்து நிறைய ஹோட்டல் ஐட்டம்ஸ் சாப்பிட்றாங்க, அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வீட்டு சாப்பாடை விட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியும். பட் அது ஹெல்த்தி கிடையாது. அந்த எண்ணெய்கள்லாம் எப்படி வச்சு சமைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த எண்ணெய் என்னைக்கு யூஸ் பண்ணாங்க, புது எண்ணெயா, எதுவுமே தெரியாது. எப்படி சமைச்சாங்க, சமைச்சவங்களோட சுத்தம் எப்படி இருந்தது, அவங்க எப்படி சமைச்சாங்கன்றது நமக்கு தெரியாது, அந்த இடம் எப்படி இருக்குன்றதும் தெரியாது. ஸோ நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப நல்லது. எப்பயுமே ஒரு பருப்பு வகையை சேர்த்துக்கோங்க. டெய்லி முட்டை சாப்பிட்ணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பித்தாலே உங்களுக்கு வந்து எல்லா விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். நோய் வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறது, ஒரு சுகர் வந்துருச்சு, இந்த சுகருக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சாப்பிட்டு அந்த டயட்டை ஃபாலோ பண்ணவே நமக்கு நேரம் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்படி செய்யாமல் என்னென்னலாம் சாப்பிட்டா வராதுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணும். எது எது சாப்பிட்டா நமக்கு எந்த நோயும் வராமல் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை சாப்பிட்டாலே போதும், நமக்கு எந்த நோயும் மோஸ்ட்லி வராது. ஸோ அதையும் தாண்டி வந்தால் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் டாக்டர் போய் பார்த்துக்கலாம். ஸோ வந்து இது மாதிரி நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனாவே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. எப்பயுமே வந்து நோய் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இது பண்ணலாம்னு யோசிக்கிறமே தவிர, நம்ம என்ன சாப்பிட்டா நம்ம ஹெல்த்தியாக இருந்தாங்க, நம்ம முன்னோர்கள் என்ன சாப்பிட்டு இவ்வளோ ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நிறைய பேர் சொல்கிறதில்ல, பட் இப்போ நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க என்னென்ன சாப்பிட்லாம், எப்படி எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த எண்ணம் வந்தாவே நமக்கு அதை எடுத்து பார்க்க ஆரம்பித்தாவே நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ நான் நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், என்னென்னலாம் சாப்பிட்ணும், எது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எப்படிலாம் நம்ம சாப்பிட்றோம், இந்த மாதிரி நிறைய எடுத்து வச்சுருக்கேன். வர வர வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, மஞ்சளாக இருக்க பழங்கள் ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க டெய்லியும், நட்ஸ் ஏதாவது இருந்தால் சாப்பிடுங்க. பிரேக்லலாம் வந்து வடை, டீ, பஜ்ஜி இது மாதிரி ஏதாவது ஐட்டம் சாப்பிட்டுட்டு இருக்காமல் கொஞ்சம் ஏதாவது பேக்கெட்டில் வச்சுக்கோங்க, இல்லாட்டினா உங்கள் ஹேண்ட்பேக் இருந்துச்சுன்னா ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க.
ஒரு கொஞ்சம் நட்ஸ், ஏதோ ஒரு பாதாமாக இருக்கலாம், முந்திரியாக இருக்கலாம், இல்லை உளுந்த திராட்சை இருக்கலாம், ஏதோ ஒரு கடலையாக கூட இருக்கலாம், கொஞ்சோண்டு கடலை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ஸோ தண்ணி குடிச்சிக்கோங்க போதும், அதுவே அதிகம் சாப்பிட வேண்டாம். ஸோ இது மாதிரி ஹெல்த்தி ஐட்டம்ஸாக சாப்பிட்டீங்க உங்கள் உணவுலேயும் கொண்டு வாங்க, வீட்லேயும் ஒய்ஃப்கிட்ட சொல்லிவிட்டு அதே மாதிரி விஷயங்களை நீங்கள் சமையலில் செய்யுங்க, சமையலே செஞ்சுக்கோங்க. நம்ம வந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கு பதிலாக உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, உணவை வந்து மருந்தாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு ஃபீவர் இருந்தால் கூட உடனே போய் டாக்டர்கிட்ட பார்க்குறது அப்படி இல்லாமல் ஒரு ஸோ இந்த டைமில் அப்படி பண்ண முடியாது, ஃபீவர் இருந்தால் உடனே போயிடுங்க. பட் சாதாரணமாக சொல்கிறேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு உடனே போய் டாக்டர்கிட்ட பண்ணாமல் நம்ம எப்பயுமே வந்து ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க, ஹெல்த்தியாக நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கணும். ஒரு கஷாயம் போட்டு சாப்பிட்டுக்கோங்க. கோவிட் டைம்ன்றனால எப்பயுமே கூலிங்காக இல்லாமல் ஒரு கொஞ்சம் உடம்பை வார்மாக வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஒரு கஷாயம் போட்டு சாப்பிடுங்க. கஷாயம் போட தெரியலனா ஒரு டீயில் வந்து சின்ன கொஞ்சமாக டிகாஷன் போட்டு அதில் ஒரு கொஞ்சம் இஞ்சி, இல்லைன்னா ஒரு சுக்கு இருந்தால் சுக்குலாம் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க, வீட்டில் சுக்கு வாங்கி வச்சுக்கோங்க, சுக்கு கொஞ்சோண்டு போட்டு ஒரு டீ சாப்பிட்டு பாருங்க. எனக்கு கூட கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம் இருந்தது, ஒரே தொண்டை கட்டி இருந்தது, பேசவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எச்சு கூட முழுங்க முடியல. சரி ஒரு டீ கொஞ்சோண்டு போட்டு அதில் சுக்கு போட்டேன், சுக்கு கொஞ்சம் மல்லி இருந்தது, கொஞ்சம் மல்லினா மல்லித்தூள் கிடையாது, மல்லி உருண்டை உருண்டையாக இருக்கும் மல்லி, அந்த மல்லி கொஞ்சோண்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி சாப்பிட்டேன். வெள்ளச்சக்கரை யூஸ் பண்ண மாட்டேன், வெள்ளச்சக்கரையே யூஸ் பண்ணுறது கிடையாது, நீங்களும் பண்ணாதீங்க. நாட்டு சக்கரை இல்லைனா வெள்ளம் இல்லைனா கருப்பட்டி சேர்த்துக்கணும், அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த டீ சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கே மறந்துருச்சு அப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்தே தெரியல எனக்கு. ஸோ நல்லாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக கோவிட் டைம்ன்றனால ஃபீவர் வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போயிடுங்க, நீங்களாக எந்த மருத்துவமும் பண்ணிக்காதீங்க இப்போதைக்கு. ஆனால் வரத்துக்கு முன்னாடி நம்மளை நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோடு வச்சுக்கணும். அதே மாதிரி ஸோ என்னென்னலாம் சாப்பிட்லாம் நல்லா இருக்கலாம், எப்படிலாம் சாப்பிட்ணும், எவ்வளோ சாப்பிட்லான்றதெல்லாம் நீங்கள் வரப்போகிற வீடியோகளில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிங்க, நல்லா சந்தோஷமாக உடம்பை வச்சுருங்க, மனசையும் சந்தோஷமாக வச்சுருங்க, உடம்பு நல்லா வச்சுருங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நல்லா இருந்தால் நல்லாயிருக்குன்னு போடுங்க, நல்லா இருந்தால் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்ஸை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ பண்ணுறதுன்றதுக்கு ஐடியா சொல்லுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய இன்னொரு சேனல் இருக்குது சுகா டுடேன்னு, அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.